சரி விச்சு யாரு பக்கத்து மணிக்கா ஆ இருக்க சோ சிட்டு சொல்லிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அடிக்குறான் அம்மா நம்ம வர்றா அக்கு சொல்லி போறான் இரு அப்பு அது அப்பு இதா அங்க வர அங்க வர ஹாய் फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இந்த வீடியோ என்னங்கறது நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எஸ் எந்த கோயில வந்துட்டு நாங்க மேரேஜ் பண்ணனும் ரொம்ப ஆசைப்பட்டோமோ அந்த கோயிலுக்கு இன்னைக்கு போக போறோம் ஆமா அங்க போய்ட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு தலைவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு பகிரங்கமா காலில் விழுந்து சொல்ல போறதோ சோ இப்போ இந்த வீடியோல நம்ம கூட எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு நாங்க மட்டும் போகாம ஸ்பெஷலா ஒரு ரெண்டு இல்ல ரெண்டரை ஆமா ரெண்டரை பேர் வர போறாங்க யார் அப்படினு பாத்தீங்கன்னா வாங்க சொன்னேன்னு குடுக்குன்னு ஓடி வந்தீங்க சோ இவங்க தான் அவங்க இது அங்கவை இவ சங்கவை எங்க மாமா பொண்ணு ரெண்டு பேரும் மாமா பசங்க அம்மருக்கு எனக்கு அக்கா தங்கச்சி நம்ம விச்சுக்குடி என்ன விச்சு எங்கயோ பாத்துட்டு இருக்க சோ நம்ம விச்சு வந்துட்டு ரெடி ஆயிட்டோம் நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம் சரி விஷ்ணு பிரியனுக்குள்ள எல்லாரும் வந்துருங்க வீட்டுல தடபுடல சில அரேஞ்ச்மெண்ட் ஆகுது அம்மாவுக்கு வேற கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு சோ அதனால அவங்க வந்துட்டு வர முடியாதுன்னுட்டாங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியல அவங்களால இவனும் கூட இருக்கிறதா தான் பிளானு பட் இருந்தாலும் நாங்க இவனை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறோம் கிளம்பிட்டோம் சமாளிக்க முடியல சமாளிக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டான் இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு அப்படி அடிச்சுட்டு இருக்கான் சேர்ந்துட்டு ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெடியா இருக்கீங்களா டெய்லி டோஸ் ஆஃப் என்ட்ரோபின்ஸுக்கு இந்த மார்க்கெட்லயே சூப்பரான கேம் உங்களுக்கு வந்துட்டு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க நீங்க எப்பயோ உங்க சீட் பெல்ட் டைட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது ஏன்னா இதுல ஏவியேட்டர் அப்படிங்கிற கேம் தான் என்னோட ஃபேவரட் இந்த கேம்ல அந்த பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கேஷ் அவுட் பண்ணா உங்க கேஷ் அப்படியே டபுள் ஆயிடும் அது மட்டும் இல்லாம இந்த கேம் தான் ஒன் ஆஃப் த பாப்புலர் கேம் நம்ம பாரி மேட்ச் வெப்சைட்ல இதுல வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு கேம் விளையாடுறாங்க குளோபல்ல நம்பர் ஒன் அப்புறம் ட்ரஸ்டபுள் அப்படின்னு இதை சொல்றாங்க வாவ் இது ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது நிறைய ப்ராஃபிட்டும் இருக்குது இப்போயே போய் உங்களுக்கு ரெண்டு ரவுண்டு விளையாடணும் போல இருக்குல்ல இதில் 5000க்கும் மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ்லாம் இருக்குது இதில் ஏவியேட்டர் தான் என்னுடைய ஃபேவரட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெட்எக்ஸ் எக்ஸ் அந்தர்பார் தி ஃப்ரூட்டு கிரிக்கெட் எக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட்டிங்கான கேம்ஸ்லாம் இதில் இருக்குது இது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக பாசிட்டிவ் எமோஷன்ஸோடு விளையாடலாம் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கேமிங் பிளாட்ஃபார்ம் என்னன்னாக்கா நான் அன்ஃபர்கட்டபுளாக நம்மளோட பாரி மேட்சை தான் சொல்லுவேன் ஏன்னா இது ரொம்ப ட்ரஸ்டபுள் அப்புறம் ரொம்ப சேஃப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது 100% சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மூணு கிளிக்லேயே சைன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எக்கச்சக்கமான கேம்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் 24/7 கஸ்டமர் சப்போர்ட் தரேன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஃபேவரட்டான எனக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா வெல்கம் போனஸாக 1 lakh வரைக்கும் இதில் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்துட்டு பாரி மேட்சை நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணல ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஏவியேட்டர் கேம் ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் டபுளாக ஃபன்னும் டபுளாக வந்துட்டு கேஷ் ரிட்டர்ன்ஸும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் டெபாசிட்டி இதில் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நம்ம பாரி மேட்ச் வெப்சைட் கீழே கமெண்ட்டில் லிங்க் இருக்கு இப்போயே போய் கிளிக் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணுங்கள் நிறைய விளையாடுங்க நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் அப்புறமும் அடிக்கிறான் அதுக்கு பனிஷ்மெண்ட் 16 குத்துறானா ஓகே வாங்கிக்கிங்கன்னு அந்த பனிஷ்மெண்ட் எங்களுக்கே தரா பாரோ லெவல்ல இருக்கு நம்ம லெஃப்ட்ல சரி ரைட்ல இவ்வளவு க்ளீனா இருக்கு இதுதான் எங்க ஏரியா சோ இதுதான் உங்க மம்மி அது யாரு இல்ல உங்க அம்மா போறான் அக்கு சொல்லி போறான்
ஏய் ஃபோன் அக்கல்ல இருந்து எடுக்குறாங்க அம்மா இது அப்போ இது அங்க வர அங்க வர இங்க வர நல்லா ஜூம்ல இரு சுடாமர் பைசா நான் பாத்து சரினா போறதுக்கு இருக்காங்க சோ சாப்பிடலாம் வாங்க அப்பா நீங்களும் வாங்க அப்பா சாப்பிட வந்தாச்சு சமந்தரம் சரி யாரா இருக்கு என்னன்னு சொல்லுங்க இப்படியே குடுக்க மாட்டீங்களா என்ட்ரன்ஸ் எல்லாரும் பூ வச்சுக்கிட்டு மங்களகரமா இருக்காங்க ஸோ அங்கே கேட்டாங்க அடிக்கிற வகையில் காஞ்சிருமே நீங்க வந்து வாங்கி கொடுத்த வாங்கி கொடுக்க சொல்லுவோம் இங்கே உள்ள வந்த போது கை வீசி ஸோ பூ கேட்டு வாங்கி கொடுத்தல என்ன சொல்லணும் அங்கேயே வாங்கினா காஞ்சிருக்குங்கிற நம்ப மாட்டுறாங்க சரி ஓகே நீங்கள் எப்போ சொன்ன பிச்சு கேட்டுக்காங்க உங்களை போகலாம் இல்லை மாதிரி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல இப்போ இதெல்லாம் போடும் ஆனால் உள்ளே வந்துட்டு கேமராவே கிடையாது ஸோ ஆமாம் ஃபோன் வந்துட்டு அலோடு இல்லை ஸோ வாங்கம்மா சரிம்மா வாங்கம்மா கைபேசி பாதுகாப்பு வரை சரி மொபைல கொடுத்துட்டு உள்ள போயிட்டு எவ்வளோண்ணாக்கர் 70 ரூபாயா ஓகே நல்லா பிரசாதம் கொடுத்தாங்க மாலை கொடுத்தாங்க ஸோ இப்போ இந்த கோயில் எப்படி இருக்குங்கிறத உட்டில் ஒன்று செஞ்சுருப்பாங்க அதை காட்டுறவாங்க இதுதான் இந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆமாம் இந்த கோயில் இப்படி தான் செல்ல இருக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க அந்த கோயில் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் அந்த உட்டில் பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஆளுங்களாங்க நின்றுட்டுருக்காங்க இருக்கேன் பேக்கே பார்க்காம பாருங்க மொபைல் அதனால தான் லாக்கரில் கொடுத்துட்டு வந்தோம்
இந்த போட்டோ ஷூட் கேமராமேன் இவரு எடுத்து முடிச்சார் போல. போசாடா. ஸோ இப்போதான் முடிச்சோம். இதான் என்ட்ரன்ஸு. மங்களகரமாக ஃபேமிலியோட எந்த கோயிலில் மேரேஜ் பண்ணலாம்னு நினச்சோமோ அந்த கோயிலில் வந்து ஒரு அப்பீன்ஸை போட்டாச்சு. அதுக்கு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. பொம்மையா இதை வாங்கி தரேன். சாமி படம் இது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 115 ஆகுது. ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்படா வீட்டுக்கு போக போகிறோன்னு ஆகுது. இப்போ தான் கிளம்பணும். கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். என்னென்னா கோவிலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல. மொபைலே எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. இப்போ ஃபோனே எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஃபோன் எல்லார் ஃபோனும் வந்துட்டு எடுத்து லாக்கர் இருக்குது அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு அங்கே போய் கொடுத்துட்டு அப்புறம் எல்லோரும் ஒன்றா போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். சாமி ரொம்ப நல்லா பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே சுவாமி மலை கோவில் பார்த்து இப்போ தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. சூப்பராக இருந்துச்சு எல்லாம். உனக்கு எப்படி இருந்துச்சு? இங்கெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இங்கேயே இருந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அம்மையா வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இப்போ பாருங்க மழை. அதுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ விச்சு வேற மாறிடலாம். ஹே ஹாய். ஃபைனலாக நாங்கள் இப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிற ட்ரிப்பு போகிற வரைக்கும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டோம் இல்லை. இவங்க எல்லோரும் தோசை சாப்பிட்டாங்க, நாங்கள் பூரி சாப்பிட்டேன். ஸோ பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே இவ தான் பார்த்துட்டு சொன்னாங்க. காரு நம்பர் பிளேட்டு முன்னாடிலாம் இன்ஜின் ஆயில் ஒழுவி தெரிச்சிருக்கு. கோவிலுக்கு போகும்போதே ஆமாம் ஆல்ரெடி வந்து நாங்கள் சுவாமி மலை கோவில் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து போக முடியாமே போயிடுச்சு. சரி இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஃபைனலாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி ஆனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே சரி பண்ணிவிட்டு அப்படி கோயிலுக்கு போனோம். வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதில் வந்து மலருக்கு வந்து கொத்து பரோட்டா எடுத்துட்டோம். வாமிட் பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு டிராவல் செட் ஆகல. அவளுக்கு டிராவல் செட் ஆகலங்கன்னு தாண்டி ஏன் டிரைவிங் செட் ஆகல. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடா போவேன். சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா எல்லாமே சூப்பரா போச்சு இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.